இந்த பொடி அரைக்கிறதுக்கு இந்த மசாலா ரொம்ப முக்கியங்க, ஏன்னா இதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் ஃப்ளேவரை கொடுக்கும். வெந்தயம் கால் டீஸ்பூன், கடுகு கால் டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், 4 காஷ்மீரி மிளகாய், சாதா மிளகாய் 4, தனியா 1.5 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், 2 கட்டி பெருங்காயம். இந்த அளவு எல்லாமே ரொம்ப முக்கியம். கடுகும் வெந்தியமும் ஏன் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா கசப்படிக்க ஆரம்பிக்கும், குழம்போட டேஸ்ட்டோ சாப்பாடோட டேஸ்ட்டோ மாறிடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பேனில் போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிருவோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 200 கிராம் அரிசி தான் எடுத்திருக்கேன், அதுக்கான அளவு தான் அந்த பொடி எல்லாமே. நான் வந்து நார்மல் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் வீட்டில். உங்களுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ யூஸ் பண்ணுங்கள். அரிசி ஒரு டம்ளர் எடுத்தால் அதில் அரை டம்ளர் துவரம்பருப்பு இருக்கணுங்க, அப்போ தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஒரு பேன் வச்சு நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையுமே சேர்த்து தான் வறுக்க போகிறோம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை, நான் காஷ்மீர் மிளகா கலருக்கு ஆட் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட இல்லைனாலுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், பட் இருந்து போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ மிளகா யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் காரம் கொடுக்கும், ஏன்னா மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாதுங்க. அதனால் உங்கள் காரம் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த பொடியை நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ நீங்கள் சாம்பார் வைக்கிறப்போவும் சரி, சாம்பார் சாதம் எது செய்கிறப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிஜமாகவே மனமும் ருசியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ண மாதிரி தயவு செஞ்சு, ஒரே ஒரு மெயின் டிப்ஸ் என்னென்னா, எண்ணெய் சேர்த்து எப்போவுமே வறுக்காதீங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் ஆனாலும் அந்த வண்டு வைக்காது, ஒரு மாதிரி மக்கன ஸ்மெல் வரும், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எண்ணெய் ஊற்றிட்டுனா அந்த எண்ணெயோட கசடு வாசனை அடிக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, உங்களுக்கு அந்த பட்டை கிராம்பு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். பட் எனக்கு பிடிக்கும், நான் அதான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாம்பார் சாதத்துக்கு மோஸ்ட்லி அந்த ஒரு பட்டை கிராம்பு ஃப்ளேவர் இருக்கிறது ஒரு விதமான டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். அதை வறுபடும் போதே அந்த வாசனை செம சூப்பராக இருக்கும் நமக்கு. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ அது ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சு கொஞ்சம் கொரகொரப்பாகவே பவுடர் அரைச்சிப்போம். இப்போ சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, நல்லா இந்த மாதிரி அகலமான குக்கராக எடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியங்க. நான் இதுக்கு ஒரு பெரிய குழிக்கரண்டியில் 3/4 கரண்டி எடுத்திருக்கேன், சின்ன குழிக்கரண்டியாக இருந்தால் ஒரு கரண்டி ஃபுல்லாக இருந்தால் போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு, 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 கப் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இதுக்கு ருசி நல்லாவே இருக்கும். நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டோங்க. கொஞ்சம் கருவேப்பில, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காயெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கத்திரிக்காய் 2 கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன், எல்லாம் கருப்பாயிடும். நான் சவுச்சோ எடுத்திருக்கேன், அதுவும் ஒரு 1/2 சவுச்சோ தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கல்யாண பூசணிக்காய், அதாவது மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க, இல்லை அரசாணிக்காய், 1 கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, உருளைக்கிழங்கு. காய் எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சாம்பாரோட அந்த சாதத்தோடு மிக்ஸ் ஆகும்போது டேஸ்ட் ருசி சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டுடலாம், ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, அதனால். இது கூட நீங்கள் வந்து சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து நூக்கல் சேர்த்துக்கலாம், அவரைக்காய் சேர்த்துக்கலாம், வெண்டைக்காய் சேர்க்காதீங்க, ஒரு மாதிரி வழவழப்பாயிடும். இல்லை முருங்கைக்காய் கிடச்சதுனால அதுவும் சேர்த்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு முருங்கைக்காவும் நூக்கலும் எனக்கு கிடைக்கல, அதனால் இதுதான் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சாம்பார் சாதம் செய்யும்போது ஏதாவது ஒரு நீர்க்காய் 2 சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முக்கியமான விஷயம் அதுதாங்க. இதில் மெயினாக அந்த மஞ்சள் பூசணியும் உங்களுக்கு அந்த நூக்கலும், நூக்கல் இல்லாதனால நான் இன்றைக்கி வந்து சவுச்சோ சேர்த்துருக்கேன். இப்போது பீன் சேர்த்துக்குவோம், கட் பண்ணி வச்சு இந்த சவுச்சோ சேர்த்துக்கலாம். இதை ஒரு ரேஸாக ஒரு 2 பரட்டு பரட்டிடலாம், ஏன்னா இந்த காய்ங்கெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு அதை பரட்டிட்டோன்னா மற்ற காய் சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ
அளவாக கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய், மஞ்சள் பூசணி, காய் சாப்பிட மாட்டாங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க காய் சாப்பிட்றதுக்கே அப்படின் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா காயும் கலந்துருக்கும், தேடி தேடி எடுத்து வைக்கிறது கஷ்டங்க. ஸோ சாதத்தோட காயும் நல்லா வெந்து குழஞ்சிரும் போது சூப்பராக இருக்கும் ஒவ்வொருத்தோட டேஸ்ட்டும். இப்போ கடைசியாக கேரட் சேர்த்துக்கலாம். ஓ, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காய் எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டோங்க. ஏன்னா எண்ணெயில் வதங்கி வெந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நிஜமாக சூப்பராக இருக்கும். காய் வதங்குற இந்த கேப்பில் நம்ம வறுத்து வச்ச பொடியை நல்லா ஆறிடுச்சு, இப்போ மிக்சியில் போட்டு நல்லா குற குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு நான் தக்காளி பழம், ஒரு பெரிய பழம், 3 பழம் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சாம்பார் சாதம் செய்யும்போது புளி ரொம்ப கம்மியாக போட்டு தக்காளி நிறைய போடுங்க, அப்போ தான் வந்து ருசி நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக வைக்கிற அந்த சாம்பார் மாதிரி ஆகிடும். எப்பவுமே இந்த மாதிரி புளிப்புக்கு தக்காளி நிறைய சேர்த்துக்கும், அது நல்ல பழமாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது, ஏன்னா பொடியாக கட் பண்ணிங்கன்னா என்ன அந்த எசன்ஸ் எல்லாமே அதில் போயிடுச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டோங்க எண்ணெயில், நல்லா கொஞ்சம் ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் மெடுமே வச்சுக்கலாம். மூடி போட்டாலே இது மூட வேண்டாம், அதை அப்படியே ஓப்பன்லேயே இருந்து குக் ஆகட்டோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து அரைச்ச பொடியை சேர்த்துடலாம். இப்போது நம்ம அரைச்ச பொடியை இதில் ஃபுல்லாக சேர்த்துடலாம். நான் இந்த சாம்பார் சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான அளவுக்கு தாங்க செஞ்சுருக்கேன். ஸோ எதையும் எடுத்து வைக்கல, அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்குவோம். இந்த சாம்பார் சாதத்துக்கு ஹைலைட்டே இந்த பொடி தாங்க. அப்படியே பொடி கொட்டினோடனே வாசனை கம கம கமன் இருக்குது. நீங்கள் சமைக்கும் போதே அந்த தெருவே மடக்குன்னு வாங்கும்போது அப்படி ஒரு வாசம் சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டோங்க. ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அந்த ஒரு பச்சை வாசனை இருக்கும் எப்படி இருந்தாலும். ஸோ 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்கிருச்சுன்னா சூப்பரா இருக்கும் நம்மளோட சாம்பார் சாதம். அது நல்லா வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கா இருக்கட்டும், நல்லா சூடா மழை காலத்துல அப்படியே சுட சுட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு தாங்க இது. நான் வந்து ரொம்ப கொஞ்சமா தான் புளி எடுத்திருக்கேன், ஏன்னா நிறைய போட்டா நல்லா இருக்கிறதுனால நான் சின்ன அளவுக்கான புளி தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இதை போட்டுட்டு நல்லா ஊற வச்சு, நீங்கள் இல்லை நீங்கள் புளி அப்படியே போட்டுறதுனாலும் ஓகே, இல்லை நீங்கள் கரைச்சி விட்டு தண்ணி மட்டும் ஊற்றினாலும் ஓகே தாங்க. ஆக்சுவலாக நான் அரிசி வந்து இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன், இது ஒரு 200 கிராம் வரும். இதில் நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தான் பருப்பு போட்டிருக்கேன். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் சேர்ப்போம். புழுங்கல் அரிசின்றதுனால நல்லா சாம்பார் சாதம் குழஞ்சி வரணும் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் ஒரு 3 டம்ளர் சேர்த்து ஊற்றணும். அப்போ தான் ஒரு 5 to 6 டம்ளர் கிட்ட ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வரும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் உடனே சாப்பிட்ணும்னா நீங்கள் ஒரு 5.5 டம்ளர் ஊற்றுங்க. இல்லை கொஞ்ச நேரம் விட்டு தளர வச்சு சாப்பிட்ணும், கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டாலும் அப்படியே நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும்னா 6 டம்ளர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக்கலாம், 6.5 கூட ஊற்றிக்கலாங்க. ஸோ இதில் தான் நான் இன்றைக்கி வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு ஊற்றுங்க. முக்கியமான விஷயமே என்ன, தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுனீங்கன்னா சாப்பாடோட டேஸ்ட்டும் சரி அரிசி ரொம்ப சமைச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இறுகி போகாது. இப்போ இதில் நான் புளி தண்ணி இதில் சேர்த்துறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க, ஏன்னா அந்த புளியோட ஒரு பச்சை வாசனை கொஞ்சம் அடங்கட்டும். தண்ணி கொதிச்சதுமே நம்ம அரிசி சேர்த்துடலாம். இப்போவே வாசனை அப்படியே கமகமன்னு இருக்குங்க. இப்போது தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்க அரிசியும் பருப்பு இருக்கலாம், இப்போ இது இதில் சேர்த்துடலாம். நீங்கள் அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை எதாவது இருந்தாலுமே எல்லாமே செட் ஆகிடும். இப்போ நல்லா கலரி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிடலாம். உப்பு உப்பு பார்த்துருவோம், எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், ஆனால் நெய் சேர்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போது குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். விசில் போட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டால் போதுங்க. ஹை ஃப்ளேம் வைக்கணும், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் இது வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரும். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சாதம் சமைக்கிறப்போ ஒன்று அகலமாகவோ இல்லை கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம் இல்லையா, வெளியிலலாம் வராமல் இருக்கிறதுக்கு
கொஞ்சம் ஹைட்டா இல்ல நல்லா அகலமானதா யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப விசில் வரட்டுங்க, வெயிட் பண்ணுவோம். விசில் அடங்கிருச்சு, இப்ப எடுத்துடலாம். சூப்பரா வாசனையா செமையா இருக்குங்க. சூப்பரா இருக்கு, வந்திருக்கு. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு செமையா இருக்கு, ஏன்னா நான் அப்படியே சாப்பிட்றதுக்காக தான் அளவு வச்சிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து கொலகொலன்னு இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க. காய் பிடிக்காது எடுத்து ஓரம் வைக்கிறவங்க பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, காய் சாப்பிட்றதே தெரியாத அளவுக்கு சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க. நீங்கள் என்ன தான் வச்சு சாப்பிட்டாலும், பட் இந்த மாதிரி சாம்பார் சாப்பிட்றதுக்கு மெயின் வந்து இந்த அப்பளம் பத்தல்தாங்க. நிஜமாகவே அது கூட சாப்பிடும், செம காம்பினேஷனுங்க. வேறு அதுவும் அந்த மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு இன்னும் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி எங்கிட்ட மாங்காய் ஊறுகாய் இல்லை, இருந்ததுன்னா அதோட டேஸ்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. லைட்டாக அப்படியே கொத்தமல்லியை போட்டுவிட்டு அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா ஒரு கப் முடிஞ்சோன்னே இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா, இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். கேட்டு வாங்கி சாப்பிடுவோம், அப்படி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டுங்க.